ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். யாமிருக்க பயமேன் தொடர்ந்து இந்த படம் காட்டேரி நல்ல ஒரு வரவேற்பு மிக்க ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு நல்ல படமாக அமையுது. நம்ம எல்லாம் பார்த்துருப்பாங்க, இரட்டை ஏரி திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஏரி ஒரு ஏரி அப்படின்ட்டு அங்கெல்லாம் மீன் தான் கிடைக்கும் இல்லையா. ஆனால் காட்டேரியில் முழுக்க முழுக்க பேய் பிசாசு எல்லாமே கிடைக்கும். டீசரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப கலக்கலாக இருக்குது. ஸோ எனக்கும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பேய் படம் இதில் அமைஞ்சிருக்கு. முக்கியமான கதாபாத்திரம் எனக்கு அமைஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். புரிசர் சார் இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது மாதிரியே தொடர்ந்து திரைப்படங்களை எடுத்து அப்புறம் சதீஷ் மற்றும் கருணாகரன் அவர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி ரொம்ப பிரமாதமாக இதில் அமைஞ்சிருக்கு. பேய் படத்தில் வந்து காமெடி கலந்த பேய் படம் போது ரொம்ப நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒரு நல்ல விஷயம். பப்ளிக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கும் சரி முதியவர்களுக்கும் சரி எல்லா தரப்பினரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ திரைப்படங்கள் வந்து நிறைய வந்திருக்கு, ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்கு. பேய் படங்கள் தொடர்ந்து நிறைய படம் வந்துகிட்டு இருந்தாலும் ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கறத திருப்பி டைரக்டர் அவர்கள் டிகே அவர்கள் மிக பிரமாதமாக இது பண்ணியிருக்காரு. மேலும் மற்ற நடிகர்கள் அனைவருக்குமே நம்ம ரவி சார் அவர் ஹிப்பியை வச்சுக்கிட்டு இப்போ தான் பார்க்குறேன் இந்த படத்தில் வரும்போது எனக்கு அடையாளம் தெரியல. இல்லை ஒருவேளை மூடி ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டாரான்னு சொல்லி பார்த்தேன். இல்லை இந்த கேரக்டரை ஸ்ட்ரைட் பண்ணிட்டார், ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப பிரமாதமாக மேலும் இங்கே அமர்ந்திருக்க அத்தனை நடிகர்களுமே ரொம்ப நல்லா அழகாக டைரக்டர் சார் என்ன எதிர்பார்த்தாரோ அதுக்கு இருமடங்காக கொடுத்துருக்காங்க. அவரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றிகரமாக ஓடணும். முக்கியமாக இன்னிலேருந்து டைரக்டர் சாருக்கு நான் ஒரு புது பேர் வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா எங்கள் பிக்பாஸில் அப்பப்போ பேர் வைப்பாங்க. அதாவது டிகே சார், டிகே சார்ன்றது அவர் பேய் படத்தில் ரொம்ப அருமையாக ஒரு நல்ல ஒரு டேக்கிங்ஸ் நல்லா பண்ணுறதுனால, ஏன்னா கேமராமேன்லாம் அவருக்கு நல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம், ஏன்னா ஒரு யூனிட்டாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவர் என்ன எதிர்பார்க்கலாம் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு பேய் படத்தில் வந்து ஒரு அக்கறையோடு நல்ல ஒரு வெற்றி படமாக கொடுத்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. டிகேன்றது டிராகுலா கிங் அப்படின்ற மாதிரி டிகே அப்படின்னு எனக்கு ஒரு இன்னிலேருந்து அவரை கூப்பிட அப்படி தான் போக போகிறேன். டிராகுலா கிங் அப்படின்னால டிகே டைரக்டர் அப்படின்றது. அதனால் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி அனைவருக்கும் உங்கள் சார்பாகவும் அமர்ந்திருக்கள் சார்பாகவும் நண்பர்கள் சார்பும் கேட்டுக்கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு மிக முக்கியமாக வேண்டுவது எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மிக மிக இன்னும் எவ்வளோ நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இதே மாதிரி எங்களுக்கு உதவும்படி கேட்டுக்கிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.